அப்பனே முருகா, ஞான பண்டிதா, எல்லாரையும் காப்பாத்துப்பா. முத்துவேலு, எங்க போயிட்டான் இவன்? முத்துவேலு, முத்துவேலு, ஏராக்கு, முத்துவேலை பாத்தியா? உன் மகனை பாக்குறதா எனக்கு வேலையாக்கும். நான் என்ன உன் மகனை முந்தானே இல்லையா முடிஞ்சு வச்சிருக்கேன், கேட்ட ஒன்னு அவுத்து விடுறதுக்கு? அதுக்கேண்டி இந்த அளப்பு அளப்புற? பாக்கலன்னு ஒரு வார்த்தை சொன்னா குறைஞ்சா போயிடுவேன். என்னமோ காத்துல ஆடுற கருவேல மரம் மாதிரி ஆடுறிய. முத்துவேல பாத்தியலா? எங்க போயிட்டான்? காணலையம்மா. எங்கம்மா போயிருக்க போறான்? ஏதாவது காடு மரம் மலையண்டு இப்படி தேடுக்க போயிருப்பான் என்னம்மா? ஒண்ணு இல்லையா, ஊத்தி வச்ச கஞ்சி அப்படியே கிடக்கு, அத கூட குடிக்காம போயிட்டான். அதுக்கு என்னம்மா? நான் அந்த பக்கம் தான் ஆடு மேய்க்க போறேன், நான் கொண்டு போய் கொடுத்துடுறேன், என்கிட்ட கொடுமா. என்ன தைரியம் இருந்தா கவர்மெண்ட் ஃபாரஸ்ட்ல வந்து பச்சை மரத்தை வெட்டுவேன். ஐயா, ஏதோ வயிற்று பிழப்புக்காக வெட்டிட்டேன் ஐயா, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடுங்கய்யா. வலையில மானு மாட்டினாலும் மீன் மாட்டினாலும் விடுறது முட்டாள்தனம். இப்ப நீ ஏன் வலையில மாட்டிருக்க? நான் ஓட மாட்டேன். இதெல்லாம் சாதாரணமா, அப்படியே ஓரம் கட்டிட்டு ஓடுற தண்ணில உட்காந்து எந்திரிச்சா எல்லாம் சரியா போயிடும். வா. இளக்காரமா போச்சா? வறுமைக்காக விறகு வித்து வைத்த வளர்க்கறவங்களா இருக்கலாம், ஆனா மானத்தை விக்கிறவங்க இல்ல. இந்த முத்துவேலு உசுரோட இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த காட்டுக்குள்ள கொட்ட அடிக்க முடியாது. நீங்களா போகுமா? நீ உயிரோட இருந்தா தானடா கொஞ்ச நேரத்துல உன்னை உருத்திரியாம ஆக்கிடுற.
தலைவர் மேலையா கைய வச்ச இன்னையோட நீ க்ளோஸ்டா. இந்தாங்க சார், அருங்க சீக்கிரம் இருங்க. உசுர போக்க வந்த விதி உடம்ப தொட்டுட்டு போயிடுச்சு. காயம்பட்ட இடத்துல பத்திர வச்சு கட்டியிருக்கேன். பத்து நாள் சரியா போயிடும், கவலைப்படாத. தூக்குங்க. ஊரை போல உலகத்தை போல உன்னையோ நாலு எழுத்து படிக்க வைக்கணும்னு நினைச்சேன். குடிக்கிறது கூட இருந்தாலும் படிப்புல கவனம் இருந்திருந்தா இந்நேரம் நீயும் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருந்திருப்ப. அதை விட்டு போட்டு மலை ஏறி மரத்துல ஏறி இப்படி ஊசுற படைய வச்சுட்டு வந்து நிக்கிறேயா? அம்மா, படிப்பு வரலங்கிறதுக்காக பசி வராம இருக்குமா? நாம கஷ்டப்பட்டு உழைச்சதானம்மா கால் வயிறு கஞ்சிக்காத ஆகும். எல்லாம் சரிதாப்பா. அத்த புள்ள உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா? ஐயோ, என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. ஐயா, ஓடி ஓடி கோடி சம்பாதிச்சு வவுத்து கழுவுறத விட இருக்கிறத வச்சு வயிற்ற காப்பாத்துறதா ஐயா நல்லது. நீ சொல்ற சரிதாம்மா, என்னால உழைக்காம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. உழைக்காம ஊரை சுத்துற சோம்பேறியா இருக்க சொல்லலப்பா, இருக்கிற வரைக்கும் சாக்குறதே இருக்க சொல்றேன். முத்து, நீ இனிமே தேன் எடுக்க போக வேணாம். தாத்தா கூட ஆடு மேய்க்க போனா போதும். என்னம்மா நீ, இளந்தாரி பிள்ளைய போய் ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு வா, மாட்டை மேய்ச்சிக்கிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு. அதனால என்னையா, நம்ம வீட்டு சொத்து, நாம பாக்குறது ஒண்ணும் தப்பு இல்ல. நீங்களும் பொழுது சாஞ்சா கண்ணு மங்களா தெரியுதுன்னு சொல்றீங்க. முத்து கூட இருந்தா உங்களுக்கும் ஒத்தாசையா இருக்கும்ல. சரிம்மா, உன் இஷ்டப்படியே தேன் எடுக்க போகல, தாத்தாவோட ஆடு மேய்க்க போறேன். வண்டர்ஃபுல், இந்த பங்களா ரொம்ப நல்லா இருக்கு. இது எங்க தாத்தா பாட்டிக்காக கட்டினது. நுழைய முடியாது. நாம ஸ்விமிங் பூல எப்படி சுதந்திரமா குளிக்கிறோமோ அதே மாதிரி குளிக்கலாம். ஐயோ, இப்பவே குளிக்கணும். கீரடி, எதுக்கு அவசரப்படுற? நிச்சயமா கூட்டிட்டு போற. வெட்டி வெட்டி வேறு அதன் வாசமே, கட்டி வச்ச போதும் வந்து வீசுமே. வெட்டி வெட்டி வேறு அதன் வாசமே, கட்டி வச்ச போதும் வந்து வீசுமே. கட்டி வச்ச பாட்டும் காலமெல்லாம் வாழும். வெட்டி வெட்டி வேறு அதன் வாசமே, கட்டி வச்ச போதும் வந்து வீசுமே. Thank you.
பகல் ராத்திரி தென்றலெனும் தேரேறி என் மனசு ஓடும் தென் போதிகை மேலேறி தேனிசையை பாடும் புள்ளி நங்கள் நான் பாட துள்ளி துள்ளி ஆடும் வெட்டி வெட்டி வேறு அதன் வாசமே கட்டி வச்ச போதும் வந்து வீசுமே அரகுறையோட நிக்குது. ஐயோ, ஆடு காட்டுக்குள்ள போச்சு, காலை ஒடிச்சிருவேன். ஆட்டுக்காலையா? அதை மட்டும் விட்டு வச்சு போறிய என்ன? அதான் காட்டுக்குள்ள மேற ஆடு மாடு மானுன்னு காக்கி சட்டையை போட்டுட்டு வெட்டி தின்னுட்டு இருக்கியே. சந்தன மரத்தை வெட்டுறவனெல்லாம் விட்டுடு. பாவம் வாயிலா ஜீவன், உள்ள வந்து இளதெல்லாம் தின்னக்கூடாதுன்னு சட்டம் பேசுறிய. இத பாரு, உன் காட்டுக்குள்ள மேய்ஞ்சா பேசு, இல்ல உன் காலை ஒடிச்சிருவேன். ஏய், இந்த காக்கி சட்டையோட பவர் என்னன்னு தெரியாம பேசுற. உன்னை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுட்டேன். பாட்டு வேலை செய்யறப்போ அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்காகவும் நெத்தி வேர்வை நிலத்தை சிந்துறப்போ கலப்பு தெரியாம இருக்கிறதுக்காகவும் பாடுற பாட்டு இது. உங்களை மாதிரி கொழுப்பெடுத்த பட்டங்களுக்கு இதெல்லாம் புரியாது. வெட்டி பேச்செல்லாம் வேணாம், பேசாம வீட்டுக்கு போங்க.
ஓவியன்னா ஐயோ இப்படி காட்லயும் மேட்லயும் பாடுற பாட்டை மேடையில பாடினா பேரு பணம் எல்லாம் வரும். அதனாலதான் சொல்றேன், ஒரு கச்சேரிக்கு நான் ஏற்பாடு பண்றேன், அதுல வந்து பாடு. ஐயா நாங்க ஒரு கூத்து கட்டுற பரம்பரை இல்ல, நீ சொல்ற இடத்துல எல்லாம் வந்து பாடுறதுக்கு. ஒழுங்கா குளிக்க விடாம லந்து பண்ணிட்டு இருக்க. ஏய் சரியான பட்டி கட்டாண்டி, அவனுக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? வீணா உன் இமேஜ் கத்துக்காத. முத்த எடுக்கணும்னா கடல்ல மூழ்கணும், தங்கம் எடுக்கணும்னா பாறையை உடைக்கணும். இவங்கிட்ட இருக்கிற திறமைய வெளியில கொண்டு வர நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நிச்சயம் இவரை மேடையில ஏத்தி பாட வைக்கிறேன். அப்பனே முருகா, தவண முறையில டிவியும் டெக்கையும் வாங்கிட்டு வந்து இந்த கிராமத்துல என் தொழில ஆரம்பிக்கிறேன். மாச வருமானம் ஓஹோன்னு இருக்கணும் டிவியே. சார் வாங்க. சார் நீங்க புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல? ஏன் பழசா தெரியுதா? இந்த டிவி டெக்குக்கெல்லாம் லைசன்ஸ் இருக்கா? இந்த கேசட்லாம் புதுசு தானே அப்படின்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, நீங்க யாருங்க? நான் கஸ்டம்ஸ். எது கஸ்டம்ஸா? உன் கடையில கஸ்டமர் சேர வந்திருக்க ஐயா. அதுக்கு என்ன சஸ்பென்ஸ் வேண்டி இருக்கு? ஆமா, நீ எங்க வேலை செய்யற? நான் கஸ்டம்ஸ் ஆபீசர். டேய் மேல போடா. கஸ்டம்ஸ் ஆபீசர் வீட்ல இந்த நாய குளிப்பாட்டுற வேலை. டேய் டேய் போடா சிகரெட்ட. போடா புண்ணாக்கு. நாய்கள் வர நாய்க்கு தேனா விட்ட பாரு, புகைய மூஞ்சியில ஊத்துறான். போடா. வாசல போர்டுல என்ன எழுதிருக்க? யாருக்குடா தெரியும்? என்னது, ஒரு ரூபா கொடுத்தா பாட்டு காட்டப்படும் இல்லையா? நாய் கழுவுற காசா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எடுங்கண்ணா. என்ன இத்து போயிருக்கு? எச்சுத்திப்பி கொண்டு வந்தியா? சரி நீ போய் உட்காருங்கண்ணா. ரகமா கையை தட்டு பாட்டு போடியா? கையை தட்டினாலும் உன் பேன் பிடிச்சி தலையை தட்டினாலும் பார்ப்போம். பாட்ட போடியாண்ணா. டேய் ஒழுங்கா பாரு, பாக்குறது விட்டுட்டு கையை கால விட்டு நோண்டிடாத. அடுராக்கம்மா கைய கட்டு, புதுராக கிளீன் விட்டு கட்டு, அடிராக்கோடி மேளம் கொட்டு, இந்த ராசாவின் நெஞ்ச தொட்டு பாருங்க. இங்கேயே மண்டை போட்டானா சாவு செலவு நம்ம கிட்ட வந்துரும், அப்புறம் போலீஸ் கேஸ் வேற ஆகிடும். டேய் பக்கவாய் ஓடி போயிடுற. அங்கிள் நமக்கு என்ன தொழிலுங்க? கறி வெட்டுறது. எது குறி சொல்றதா? கறி கறி வெட்டுறது. கறினா இந்த ஆடெல்லாம் எடுத்து வந்து கட்டையில வச்சு நறுக்கு நறுக்குன்னு வெட்டுவாங்களா? அதுங்களா? அதேதான். யாரா எள்ளு காட்டுக்கு ஆட்ட விட்டு மேய்க்கிறவன் ஓட்ட முடியாது. எல்லா ஆட்டையும் கொண்டு ஓட்டு, அங்க வரட்டும். சும்மா விட கூடாது. ஐநூறாயிரம் அபராதம் போட்டா இந்த பக்கமே வரமாட்டானுங்க. பெரிய தொகை எங்களால் கட்ட முடியாது தாயி. நீங்க ஒரு தடவை மன்னிச்சு விட்டுடுமா? உன்னால அபராதம் தானே கட்ட முடியாது. பாடு மேஞ்சதுக்கு நஷ்டா, ஒரு பாட்டு பாடு விட்டுடுற. பாட்டா? அது இந்த பாண்டி நாட்டோட சொத்து. இப்ப பாருங்க, ஒரு கலக்கு கலக்கிடுற.
அடி மாறி வந்த மயிலே இப்ப மழை அடிக்க போகுதடி ஏறி வந்த வெயிலே இப்ப ஏழைகளை வாட்டுதடி மாறி வந்த மயிலே இப்ப மழை அடிக்க போகுதடி ஏறி வந்த வெயிலே இப்ப ஏழைகளை வாட்டுதடி அம்மா நீ நினைச்சதும் அப்படியே நடக்குது செல்வாக்கும் வசதியும் காலடியில் கிடக்குது கண்ணால் ஒரு சாட செஞ்சா கால வாடும் கண்ணு போடும் மாறி வந்த மயில இப்ப மழை அடிக்க போகுதடி மாறி வந்த மயில கண்ணே கண்ணம்மா எங்க கச்சேரி கேட்கணுமா பக்கவாதியம்மா சட்டிப்பானைகள் போதுமம்மா ஏழ சொல்லுதா வாரு நாள் அம்பலத்தில் ஏறும் அம்மா ஏறிவிட்டா மேலும் கீழும் ஒண்ணு போல மாறும் அம்மா சொன்னாக்கா ஏத்துக்க ஒன்னியும் மாத்திக்க எல்லாருக்கும் எல்லாம் என்று பாடும் பாட்ட காதில் அது மாறி வந்த மயிலே இப்ப மழை அடிக்க போகுதடி ஏறி வந்த வெயிலே இப்ப ஏழைகளை வாட்டுதடி அம்மா நீ நினைச்சதும் அப்படியே நடக்குது செல்வாக்கும் வசதியும் காலடியில் கிடக்குது கண்ணார் ஒரு சாட செஞ்சா கால மாடும் கண்ணு போடும் மாறி வந்த மயிலே இப்ப மழை அடிக்க போகுதடி ஏறி வந்த வெயில் இப்ப ஏழைகளை வாட்டுதடி மாறி வந்த மயிலே மயிலே இப்ப மழை அடிக்க போகுதடி ஏறி வந்த வெயிலே இப்ப ஏழைகளை வாட்டுதடி அம்மா நீ நினைச்சதும் அப்படியே நடக்குது செல்வாக்கு வசதியோ காலடியில் கிடக்குது கண்ணார் ஒரு சாட செஞ்சா கால மாடும் கண்ணு போடும் மாறி வந்த மயிலே இப்ப மழை அடிக்க போகுதடி ஏறி வந்த வெயிலே இப்ப ஏழைகளை வாட்டுதடி மாறி வந்த மயிலே இப்ப மழை அடிக்க போகுதடி ஏறி வந்த வெயிலே இப்ப ஏழைகளை வாட்டுதடி மாறி வந்த மயிலே அம்மணி அவராத்துக்கு பதிலா பாட்டு பாட்டோம் நாங்க இப்ப போலாங்களா சரி சரி போங்க சரி தாயி அண்ணே என்னடா அஞ்சாறு பொட்டி மாதிரி கண்ணுல வச்சு பார்த்தா அது என்ன அதுவா அது அஞ்சரை பெட்டி கிடையாதுரா பூத கண்ணாடி அந்த பொண்ணு நொள்ள கண்ணு போல இருக்கு நீ அண்ணன் நான் தம்பியா நீ யாரு
சின்ன கவுண்டர்னு கேள்விப்பட்டிருக்கியா? அது என்ன போய் கேள்விப்படுறது? கேசட்டே பைக்குள்ள வச்சிருக்கேன். கேசட்டா? இந்த ஊர்லயே சின்ன கவுண்டர் நான் தான். கொடை பார்க்கும்போதே தெரியுது, இந்தியாவிலே இப்படி ஓட்ட கூட முடிச்சு நீ தான் வேற யாரும் இல்ல. ஆளு ஊருக்கு புதுசு வருக்கு. எங்க வந்தீங்க? இந்த ஊர்ல ஒரு வீடியோ கடை வைக்கலாம்னு வந்தனுங்க. இது டிவியா? பின்ன வீடியா? ஒரே வெயிலா இல்லீங்க? நம்ம தோப்புல ஒரு இளநீர் சாப்பிடுறது. இது நம்ம தோப்புங்களா? ஏன் தோப்புங்க? தோப்புல எத்தனை மரம் இருக்குங்க? அது கணக்கில்லங்க. ஆமாங்க. சரி சரி. இந்த நேரம் பார்த்து இந்த வேலைக்காரன் எங்கேயோ போச்சு. அந்த நாயங்க எல்லாம் இந்த நேரம் பார்த்தானுங்க இருக்காது. நமக்கு எப்ப தேவையோ அப்ப இருக்க மாட்டானுங்க. கிடைச்சதுக்கு எப்படிங்க ஏறுறது? இப்படி ஏறுங்க. அப்படி இப்படிங்களா? ஆமா. அப்படிதான். தூக்குங்க. அப்படிதான். தூக்கு. அதே மாதிரிதான். இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. அப்படிதான். ஏறுங்க. ஏறுங்க. அப்படிதான் போடுங்க. இழுத்து வாய். போடுங்க. காய் நல்ல காயா இருக்கும் போல இருக்குங்க. ஆமா நல்ல காய் தான். என்ன துண்டு கிண்டலா பஞ்சாயத்து கிளம்பிட்டீங்களா? இல்லங்க, தோப்பு கிளம்பிட்டேன். தோப்புங்களா? நமக்கு எத்தனை தோப்புங்கண்ணா? இந்த கொடையில எத்தனை ஓட்ட இருக்கு? எண்ண முடியாதுங்க. அதே மாதிரிதாங்க. ஓ, நமக்கு இருக்கிறது பூரா ஓட்ட தோப்புங்களா? சொல்ல மறந்துட்டீங்க. அன்னைக்கு நீங்க ரெண்டு இளநீ கொடுத்தீங்களா? அடடா, இளநீனா? அதான் இளநீ. குடிக்க குடிக்க என்ன தித்துப்புங்க. ஆனா ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சுங்க. என்ன? ஒண்ணு நல்லா இருந்துச்சுங்க, ஒண்ணு கொப்பர தேங்காயா போச்சுங்க. கொப்பரக்காயா? நீங்க குடுத்து வச்சவருங்க. எப்படி? அதாவது கொப்பரக்காய் கிடைச்சா உடனே என்ன புளிஞ்சிரணும். புளியலான்னு தான் நினைச்சேன், ஆனா நீங்க கிடைக்கலையே. அதுக்கு என்ன? வாங்க, புளியலாம். வாங்க வாங்க. வாங்க மன்னிச்சிருங்க. அடிமாறி வந்த மயில இப்ப மழை அடிக்க போகுதடி, ஏறி வந்த வெயில இப்ப ஏழைகளை வாட்டுதடி. மாறி வந்த மயில இப்ப மழை அடிக்க போகுதடி, ஏறி வந்த வெயில இப்ப ஏழைகளை வாட்டுதடி. அம்மா நீ நடக்கதும் அப்படியே நடக்குது, செல்வாக்கும் வசதியும் காலடியில் கிடக்குது. கண்ணால் ஒரு சாட செஞ்சா காரவாடும் கண்ணு போடும். மாறி வந்த மயில இப்ப மழை அடிக்க போகுதடி. மாறி வந்த மயில. தாத்தாவா? தாத்தா, நான் ஒருத்தன் இங்க குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்து இருக்கேன், என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம சினிமாவில நடிச்சு விட்டேன். ஐயோ, அது நான் இல்ல தாத்தா. நீ சும்மா செய்யறதையும் செஞ்சு விட்டு என்கிட்டயே சமாளிச்சிருக்கா. இனிமே இந்த ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, தேன் எடுக்கிறது, இந்த சோழியெல்லாம் விட்டு விட்டு கொளாச்சட்டைய மாட்டிக்கிட்டு டிப்பு டாப்பா மைனர் கணக்கா இருக்கும். டேய், அது நான் இல்ல சொல்றேன். நீ சும்மா இருறா. என் பேரனை பத்தி எனக்கு தெரியாத, அதையும் பேரனே தான். ஐயோ, வேட்கவே. ராசா முத்துவேலு, சினிமாவில ஆடுறப்போ உங்க தாத்தா சின்ன வயசுல சிலம்பாட்டம் ஆடுற மாதிரி
மலிச்சு மலிச்சு நான் அடிபட்டிய. ஐயோ பாட்டி, அது நான் இல்ல. நான் இல்லன்னு சொல்லிட்டா நாங்க ஒத்துக்க முடியுமா? குட்டிய தெரியாத ஆடும் புள்ளைய தெரியாத தாயும் இந்த உலகத்துல உண்டா? இந்த மூக்கு முழிந்த அப்படியே இருந்துச்சே. சும்மா சொல்லக்கூடாது கொழுந்த, கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் சினிமா படத்துல அழகாத்தான் இருந்தாங்க. பாத்தியாடா இளைய முத்து, நீ பாட்டு படிக்கிறது பூத்து கட்டுறது எல்லாத்தையும் பார்த்தா நீ பிற்காலத்துல பெரிய ஆளா வந்துருவடா. ஐயோ பெரிய ஆளாகதான் இருக்கட்டும், ஆட்டுல உனி புடுங்கிற மாதிரி புடுங்கிட்டு இருக்கீங்களே. அண்ணே நம்ம சாமி அண்ணே சொல்றேன், நீங்க பெரிய ஆளா போறிய. அண்ணன் ஒட்டுறாங்க போலடே. அண்ணே இளைய முத்து இல்லடா. என்னப்பா இப்படி தலைதறிக்கு ஓடி வர்ற? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எது? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன முதல் மரியாதை படம் பார்த்துட்டு அப்படியே தியேட்டர்ல இருந்து ஓடி வர்றியா? அதுலதான் ஒருத்த கோடங்கி அடிச்சிட்டு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். உண்மைன்னா நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனுக்கு ரோடு போடுறதுல எவ்வளவு கமிஷன் அடிக்கிறானுங்க, பாலம் கட்டுறதுல எவ்வளவு பணத்தை பதுக்கிறானுங்க, எத்தனை பெரிய மனுஷங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல பங்கு இருக்கு, இல்ல இந்தியாவில் இருக்கிற எத்தனை பேருக்கு வெளிநாட்டு பேங்க்ல பணம் இருக்கு, அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுமா? ஆட அது இல்லன்னா இந்தியாவில நிறைய பேர் படிச்சு புட்டு வேலை இல்லாம இருக்காங்க, அந்த உண்மையெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதை விட உண்மையை தெரிஞ்சாங்கன்னா நான் போய் தெரிஞ்சுக்கிட்டு விழா வரியா வந்து சொல்றேன். வரட்டுமா? இந்த விழா எலும்பெல்லாம் இருக்கட்டும், இப்ப கொஞ்சம் சுருங்குற மாதிரி சொல்லிட்டு போய் ஆட விடுங்க. இரியா, இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இவன் எதுக்காக ஓடுறான், நீ எதுக்காக இவனை துரத்துற, இவன் ஏதாவது திருடிட்டு ஓடுறானா இல்ல செவரு தாண்டி ஏதாவது திருமசம் பண்ணி விட்டானா? அதெல்லாம் உண்மை இல்லப்பா. அந்த வார்த்தையை நீ யூஸ் பண்ண கூடாது, நான் தான் யூஸ் பண்ணுவேன். இவன் எதுக்காக ஓடுறான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அந்த படுவா பையன் என் பேர சினிமா போட்டியில நடிச்சு சினிமா நடிச்சுட்டா மன்னிக்கவே முடியாது. அடி ஓடு, இன்னும் பத்து பேர் கூட்டிட்டு போய் அடி. நான் எல்லாம் முசி போடுறேன். அபராதம் கட்ட முடியாம போச்சுல, நீங்க கூட அபராதத்துக்கு பதிலா பாட்டு பாட சொன்னீங்கல்ல. ஆமா, அந்த பாட்டு மாதிரி எங்க ஊர் பஞ்சாயத்து சினிமா போட்டில ஒருத்த பாடினா, அதை பார்த்துட்டு ஜனங்கள்லாம் குழம்பி போய் நான் தான் நடிச்சுட்டேன்னு ஒரேடியா குதிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் இருங்க, நாங்க வரேன். எங்க சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த சினிமா பட்டில நடிச்ச நான் இல்ல. இல்ல பேச்ச மாத்தாதான், நீ சொல்லுமா அவ ஆறுங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சே ஆகும். சீக்கிரமா சொல்லுங்க, ஒரே குழப்பமா இருக்கு. எல்லாம் மேடிச்சேனா நீ சொல்லு. அது வேற யாரும் இல்ல, அந்த டிவில பாடினது இவர் தான். காலை கடிச்சு துப்பிட போல இருக்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த சினிமா பெட்டிக்குள்ள தெரிஞ்சது நான் இல்ல. படிச்ச புள்ள சொல்லுது இல்ல, இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவே. நீ குழப்பமே வேண்டாம், இது வீடியோ கேமரா, இதுல பாடுறது ஆடுறது எல்லாத்தையும் ஷூட் பண்ணலாம். உன்கிட்ட நல்ல பாடுற திறமை இருக்கு, அதை எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், உனக்கு புரியல. அதனால நீ பாடுறதை இதுல எக்ஸ்போஸ் பண்ணி தூர்தர்ஷனுக்கு கொடுத்து நாட்டுப்புற பாடல் செக்ஷன்ல நான் தான் ரிலே பண்ண சொன்னேன். பாட மாட்டேன்னு சொன்னியே, இப்ப பாத்தியா எவ்வளவு ரசிகர்கள் உன் பின்னால நிக்கிறாங்கன்னு. இப்போ அதுவும் உன் திறமையை நீ புரிஞ்சுக்க. இனிமே நான் உன்னை எங்க பாட சொன்னாலும் நீ அங்க பாடணும். பாடுறேன்னு சொல்றான் ராசா பயல, பாடுறேன்னு சொல்றான். பாடுறேன்னு சொல்லுங்க. பாடுறேன்னு சொல்லுங்க. வரங்க. வணக்கம்மா. வரங்க. தாயி நீங்களா? நீங்க எங்க இங்கிட்டு? என் புள்ள ஏதாச்சும் விளையாட்டு புள்ள தாயி, துடுக்குத்தனமா ஏதாச்சும் பண்ணிருக்கோம், அதுக்கு போய் பிளஸர் வண்டி எடுத்துட்டு நீங்க இங்கிட்ட எல்லாம் வரலாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, உங்க பையனுக்கு நல்ல குரல் வளம் இருக்கு, அவரை மேடை ஏறி பாட வைக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அதான் கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். நிஜமாவா தாயி? ஐயோ இத கேக்கும் போது எனக்கு உச்சியே குளித்து போச்சுமா. என்ன பண்ணுவேன், கையோட முத்துவேலி இங்க வாடா. இந்த மாவராசி என்ன சொல்றா
எனக்கு மேடையில எல்லாம் பாட தெரியாதுங்க. இம்பிட்டு பேர் இருக்காங்க. நீங்க இதெல்லாம் எனக்கு சொல்லலையா? எனக்கு வேணா, நான் வரேன். முத்துவேலு, இத பாரு, உன்னோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் உன பாட விடாம தடுக்குது. நீ எதை பத்தியும் நினைக்காம தைரியமா பாடு. சரியான பட்டிக்காட்டானா இருக்கான். இவன் என்னத்த பாட போறான்? காட்டு கத்து கத்த போறான். இதுக்கு ஆர்கெஸ்ட்ரா தேவையா? தம்பி, கீழே மைக் இருக்கு, எடுத்து கத்துங்க. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. வெட்ட வெளி பொட்டல்ல பாடினா சுத்தி இருக்க எட்டு பட்டிக்கும் கேட்கும். இப்ப பாரு அண்ணா. ஒரு நாடோடி பூங்காத்து சிந்து படிக்கும் இது ஓடோடி ஊரெங்கும் தேனே தெளிக்கும் நீ கேளு தாய் போல நெஞ்செய்து தாலாட்டும் நாள்தோறும் பாலாட்டில் உன்னை இது நீராட்டும் வண்ண கிளியே ஒரு நாடோடி பூங்காத்து சிந்து படிக்கும் இது ஓடோடி ஊரெங்கும் தேனே தெளிக்கும் ஒரு நாடோடி பூங்காத்து
சென்று படிக்கும் இது ஓடோடி ஊரெங்கும் பேன தெளிக்கும் நீ கேளு தாய் போல நெஞ்சை இது தாலாட்டும் நாள்தோறும் பாலாற்றில் உன்னை இது நீராட்டும் மன்னர் கிளியே ஒரு நாடோடி பூங்காத்து சென்று படிக்கும் இது ஓடோடி ஊரெங்கும் பேன தெளிக்கும் நாங்க சின்னாலப்பட்டில இருந்து வந்திருக்காங்க எங்க குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி கோயில் கும்பாபிஷேகம் அதுக்கு ஊர்ல எல்லாரும் உங்க கச்சேரி வைக்கணும்னு ரொம்ப பிரியப்படுறாங்க வர பங்குனி 1ஆம் தேதி திருவிழா இந்தாங்க முன்பணம் என்ன தேதி பங்குனி 1ங்க பங்குனி பெரியனியா சின்னனியா தேனி எழுதுறா இந்தாங்க 52 ஜோடிக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு யாகவ முனிவர் அதுக்கு உங்க கச்சேரி வேணும் யாகவ முனிவர் கூப்பிட்டா நான் வராமலே இருக்க போறேன் நிச்சயமா வருவேன் இந்தாங்க பணம் தான் வேணாம் ஆமா என்ன தேதி சும்மாடா ஐயா எப்ப கூப்பிட்டாலும் நான் வரேன் நல்லதுங்க சரிங்க அப்ப நாங்க போயிட்டு வரங்க சரி வரங்க போயிட்டு கொஞ்சம் இருயா என் கண்ணே பற்று போல இருக்கிறாசா இவ்வளவு பணத்துக்கும் புகழுக்கும் அந்த புள்ளதாயா காரணம் நம்ம உசுறு இருக்கிற வரைக்கும் அந்த புள்ளைய மறக்கூடாதயா கொடுங்கம்மா நான் கொடுக்குறேன் எடுத்துங்க சார் தேங்க்யூ இந்தாங்க சார் தேங்க்யூ இந்தாங்க சார் தேங்க்யூ அந்த ஆடு அப்பத்தான் கத்திட்டு இருக்கு என்னன்னு பாரு ஆடெல்லாம் டீ சாப்பிடாதுண்ணே சரிண்ணே கருப்பட்டி ஆடு கொலை அடிச்சு போறா யா சார் நாட்டுப்புற படகுகள்னா முத்துவேல் தான் சொல்ற அளவுக்கு உயர்ந்துருக்கீங்க இந்த கலையை கத்துக் கொடுத்தது யார் சார் குயில் கூவுறதுக்கு யாரும் கத்துக் கொடுக்கறது இல்ல அதே மாதிரிதான் இந்த நாட்டுப்புற பாடலும் யாரும் சொல்லி கொடுத்து வரதில்ல அது இந்த கிராமத்து மக்களோட ரத்தத்துல உடனது உங்களுக்கு எப்படி இந்த ஞானம் வந்ததுன்னு ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா இயற்கையாவே எங்க அம்மா நல்லா பாடுவாங்க நான் சின்ன பையனா இருக்கிறப்போ இந்த மாதிரி பாட்டு நிறைய பாடியிருக்காங்க கேட்டிருக்கேன் இந்த சந்தர்ப்பம் தான் என்ன ஒரு பாடகம் ஆச்சு இவ்வளவு பேரும் புகழும் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஆடு மாதிரிலாம் தேவையா சார் இது என்ன சார் கேள்வி பணம் வந்துருச்சுங்கிறதுக்காக பழச்சலை மறக்க முடியுமா சார் கரும்பு தோட்ட விவசாயி அவனுக்கு வசதி வந்துருச்சுங்கிறதுக்காக அவன் தொழில் செய்யறத விட்டுட்டா நமக்கெல்லாம் சக்கரை கிடைக்காது நெல் விதிக்கிற விவசாயி அவனுக்கு வசதி வந்துருச்சுங்கிறதுக்காக பயிர் செய்யறத விட்டுட்டா நமக்கெல்லாம் அரிசி கிடைக்காது அதனால எவ்வளவு வசதி வந்தாலும் அவங்கவுங்க தொழில் அவங்கவுங்க பண்ணணும் அதுதான் அவனுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது இவ்வளவு தகவல் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அசத்திட்டீங்க சார் கடைசியா ஒரு கேள்வி உங்களுக்கு அரசியல்ல குதிக்கிற நோக்கம் இருக்கா ஆடு மேய்க்கிறப்போ ஆத்துல குதிச்சிருக்கேன் குளத்தை குதிச்சிருக்கேன் அரசியல்ல மட்டும் குதிச்சது இல்ல ஏன்னா பழக்கம் இல்லாத இடத்துல குதிக்கிறது ரொம்ப தப்பு ஆமா சார் மலையில இருந்து கூட குதிச்சிருவோம் ஆனா அரசியல்ல மட்டும் குதிக்க மாட்டோம் ஆமா கரெக்ட் ஆமா யா கரெக்ட் ரொம்ப தேங்க்ஸ் நான் வரேன் சார் தேங்க்யூ சார் நான் கிளம்புறேன் மேல இருக்கிற ஆத்திரத்துல முதுசொரிய நேரம் இது இல்ல நான் அவசரமா கச்சேரிக்கு போறேன் ஏய் அவசரமா போனதான் தந்தத்தை அதிக விலைக்கு விற்க முடியும்ல என்ன சொல்ற தேக்கந்தோட்டம் ஃபாரஸ்ட்ல யானையை கொண்டுட்டு தந்தம் கடத்திக்கிட்டு போறதா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் வந்திருக்கு நான் தந்தம் கடத்துறேனா என்ன பழி வாங்கணும்னா நேரடியா மோதிப்பாரு இப்படி சட்டத்துக்குள்ள பூந்துட்டு குள்ள நரித்தனம் பண்ணாத ஏய் டோன்ட் வேஸ்ட் மை டைம் நரியாதே பேசிட்டு இங்க என்ன தகுறாரு நான் தந்தம் கடத்துறதா என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கா எக்ஸ்கியூஸ் மீ ஒரு பொறுப்புள்ள ஆபீசர் இப்படி பொறுமை இல்லாம நடந்து கூடாது நீங்க நினைக்கிற மாதிரி இவருக்கு தந்தம் கடத்த வேண்டிய அவசியம் இல்ல கடத்துறவங்க எல்லாரும் அவசியத்தோட கடத்துறாங்க என் கடமையை செய்ய விடுங்க ராஸ்கர் என்ன வேணும்னு கேவலப்படுத்த பாக்குறியா முத்துவேல மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் உங்ககிட்ட தான் ஒண்ணு இல்லையே அப்புறம் ஏன் ஆத்திரப்படுறீங்க சார் நீங்க போய் சோதனை போடுங்க தேங்க்யூ மேடம் கம் ஆன் சார் எஸ் சார் Thank you.
என்னடா இது? ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியாது. தப்பு செஞ்சவன் ஒத்துக்கிட்டா காக்கி சட்டைக்கு மரியாதை இல்லாம போயிடும். ஏய், எதுவா இருந்தாலும் மாமியார் வீட்டுல வந்து பேசிக்க. என்ன சாமர்த்தியம் அடைச்சிட்டு நினைச்சுக்காத. தர்மத்திய நியாயத்தை யாராலையும் அழிக்க முடியாது. ஓஹோ, கம்பிக்குள்ள வந்தவன தத்துவம் பேச ஆரம்பிச்சிருவீங்களே. அன்னைக்கு என்ன பாட்டு பாடுன? ஐஜின் சக்கா ஐஜின் சக்கா ஐஜின் சக்கா ஐஜின் சக்கா ஐஜின் சக்கா ஜிங்கி சக்கா ஜிங்கி சக்கா ஜிங். இப்ப அந்த பாட்ட உள்ள உட்காந்து பாடு. டேய், ரேஞ்சருங்கிறவன் ஃபாரஸ்ட்குள்ள இருக்கிற சிங்கம் மாதிரி மோதன அசிங்கமாயிருவேன். கரெக்ட். நீ இந்த ஃபாரஸ்டுக்கு ரேஞ்சரா இருக்க வைக்கின்ற சிங்கம். நான் எப்பவுமே சிங்கம். மிஞ்சி மிஞ்சி போனா ஆறு மாசமா ஒரு வருஷமா என்ன அடைச்சு வைப்பேன். அதுக்கப்புறம் போடா தலைவா. சொல்றதுதான் சொல்ல, ஒரு சந்தன மரத்தை புடுங்கதான் சொல்லப்படாதா? காஸ்ட்லி ஐட்டம் வேணும், இவனுக்கு நல்லா வேணும். சார் சார், இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சு விட்டுருங்க சார். நீ வெட்டினது சாதாரண காட்டு மரம் இல்ல, தேக்கு மரம். அதெல்லாம் விட முடியாது. லேசா விட முடியாதுயா? என்ன சொல்லிய? ஓ ஓ, நமக்கு வர வேண்டியதெல்லாம் வந்தாச்சு. அவங்களை மன்னிச்சிடலாமா? போடு. டேய், இனிமே காட்டுல போய் மரம் வெட்டுறதுன்னா எங்கிட்ட சொல்லிட்டு போனோம், அப்பதான் நம்ம எல்லாருக்கும் சேஃப். யோ, இனிமே தேக்கு மரத்தை வெட்டினீங்க, துளைச்சு விடுவேன். சத்திர மரமா வெட்டுங்க போக சார், அப்பதான் நமக்கு லஞ்சம் அதிகமா கிடைக்கும். உங்களுக்கு ஒண்ணுமே சார், உங்க சம்சாரம். சம்சாரமா? எனக்கு ஒன்னும் கல்யாணம் ஆகலையா? முக்கியமான சமாச்சாரம் சார். அப்படி சொல்லு. ஹலோ, சுந்தரம் பேசுறேன். நான் ராமன், ஐஏஎஸ் பேசுறேன். வணக்கம் சார். என்ன சார் தெரியுது? மிஸ்டர் சுந்தரம், அதிகாரத்துல இருக்கிற நாம கொஞ்சம் அடக்கமா இருக்கணும். சொந்த விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு யாரையும் பழி வாங்க கூடாது. யார தந்த கடத்துறத அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற முத்துவேலை உடனே ரிலீஸ் பண்ணுங்க சார். நான் சொல்றது கேளுங்க சார். அப்போ I'm sorry சார். ஓகே சார். யோ, முதல்ல அந்த காட்டன் வெளியே அனுப்பியா? என்ன சார் சுத்த அநியாயமா இருக்கு. நாம கஷ்டப்பட்டு அரெஸ்ட் பண்ண வேண்டியது, மேல இடத்துல இருந்து ரிலீஸ் பண்ண வேண்டியது. இப்படியே போனா எதிர்காலத்துல யானை இருக்காது, யானை வாயில தந்தம் இருக்காது. என்ன எதிரியா? இட் இஸ் மை ஆர்டர். எப்படி நம்ம காக்கி சட்டையை போட்டுக்கிட்டா எது வேணாலும் பண்ணலாம்னு நினைக்காத. மக்கள் சக்தி ஒண்ணு சேர்ந்தா மந்திரிய தூக்க முடியும். வீணா உடம்ப புண்ணாக்கிக்காத. முத்துவேலு, பணம் வந்துட்டா ஆசை அதிகமாயிடும் சொல்லுவாங்க. தந்தத்தை கடத்தி பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு உங்களுக்கும் ஆசை வந்துருச்சு. நீ என்ன சொல்ற? நல்ல பாடுற திறமை இருக்குன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி ஒரு குற்றவாளியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணாதீங்க. வாங்க. உனக்கே என் மேல சந்தேகம் வந்துருச்சுல? எப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையோ? உன்னோட வரதுல அர்த்தம் இல்ல. நான் வரேன். என்ன பொம்பளைங்க தனியா பேச்சு? அக்கா நீங்க போயிட்டு வாங்க. இந்த மாதிரி அக்கா தங்கச்சின்னு பேசி பழகு, அதான் உனக்கு நல்லது, நம்ம கடைக்கு நல்லது. டேய் நாயே, என்ன காத்து இறங்கி இருக்குது? காத்துடுறா. டேய், முதல்ல இங்க ஒரு சேர் கொண்டு வந்து போடு. ஓ, ஆப்பா இல்ல புல்லு போடுற. நீ காத்தடி, அத பாத்தடி. அப்பா
ப்ளூ வாட்டர் ஸ்விம்மிங் காஸ்டியூம் இல்ல அவளும் நானும் கைய கோர்த்து விட்டு சர்வதேச லெவல்ல ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருந்தோம். காசு கொடுத்தா கூட என்னால அதை செய்ய முடியாதுரா. கற்பனையில மிதந்துட்டு இருந்த காத்தடிச்சு கெடுத்து முட்டியடா பாடுவா. எங்கடா உன் பாஸ் தெரியாதுரா. தண்டத்தை கடத்த நானாடா சொல்றா. கை விடுறா. நீ சரியான ஆம்பளையா இருந்தா என்னடி பாரஸ்ட் ஆபீஸ் சொல்றான் இவர் மேல இருந்த கோவத்துல எப்படியாவது பழி வாங்கணும்னு துடிச்சாரு. அடி உதனால ஒண்ணும் பண்ண முடியல. அதனால தன் தர்மா வஞ்சம் தீக்கணும்னு காருக்குள்ள யானை தந்ததை வைக்க சொன்னாரு. அவர் மேலதிகாரி, அவர் சொன்னதுதான் நான் செஞ்சேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு விட்டுற சொல்லுங்கம்மா. இப்போ தெரிஞ்சுக்க, பணத்துக்காக எதையும் செய்யற ஆளு நான் இல்ல, மழை இல்லாம விளைச்சல் இல்லாம எங்க வயிறு வாய் வானத்தை பார்த்துட்டு இருந்தப்ப கூட நாங்க திருட்டு பழப்
காவேரி, காதல்னா மோதல் வருது சகஜம். கவலைப்படாதடி, வா போலாம். May I come in, sir? Yes. Good morning, sir. வாங்க, மிஸ்டர் சுந்தரம். அரசாங்கம் காக்கி சட்டையை கொடுத்தது காட்டையும் காட்டில் இருக்கிற விலங்குகளையும் காப்பாத்துறதுக்கு தான். தனி மனித விரோதத்தை தீர்த்துக்கிறதுக்கு இல்ல. இத மறந்துட்டு செயல்பட்டிருக்கீங்க. கடத்தல்காரங்களை பிடிக்க உங்களை மாதிரி அதிகாரிகளுக்கு உரிமை கொடுத்தா நீங்களே சந்தன மரம் கடத்த துணை போனீங்கன்னா சட்டத்துக்கே மரியாதை இல்லாம போயிடும். இத பாருங்க, நீங்க சந்தன மரம் கடத்த உடந்தையா இருந்திருக்கீங்க, யானை தந்தம் வெட்ட துணை போயிருக்கீங்க. உங்களால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே அவமானம் ஏற்பட்டுருச்சு. You are suspended. You may go. Thank you very much, sir. முத்துவேலு, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்ற மாதிரி உங்க மேல நான் அவசரப்பட்டு சந்தேகப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பணக்காரங்களுக்கு சந்தேகம் வருது ஒண்ணு புதுசு இல்ல. அந்த சந்தேகம் உனக்கு மட்டும் வராம இருக்குமா என்ன? ப்ளீஸ் என்ன சித்திரவதை பண்ணாதீங்க. ஏதோ தெரியாம உங்களை புரிஞ்சுக்காம சந்தேகப்பட்டுட்டேன். இனிமே என் ஆயுள் பூரா உங்களை சந்தேகப்பட மாட்டேன். என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. சொல்லுங்க முத்துவேலு. மன்னிக்கிற அளவுக்கு இந்த ஏழைக்கு அருகது இல்ல. வீணா மனசு போட்டு குழப்பிக்காம வீட்டுக்கு போ. நான் இப்ப திரும்பி போறதுக்காக வரல. இந்த நிமிஷத்துல இருந்து காலம் பூரா உங்களோடவே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்ற? உங்க பாட்டுக்காக என் மனச பறி கொடுத்த, உங்க பண்புக்காக என் இதயத்தை பறி கொடுத்த, இப்ப உங்க நேர்மைக்காக என்னையே அர்ப்பணிக்க போறேன். நீ அப்படி நினைச்சிருக்கலாம், நான் அப்படி நினைக்கிறேன். எங்கே ஒரு மூலையில ஆடு மேய்ச்சிட்டு இருந்த என்ன மேடை ஏத்தி இந்த உலகத்தையே அடையாளம் காட்டினேன். அடுத்த விட சொத்துக்காக ஆளா பறந்துட்டு இருந்த என்ன அந்த சுத்தின. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் குரு. குருஸ்தானத்தில் இருக்க உன்னை
எப்படி என் பொண்டாட்டி ஏத்துக்க முடியும்? தயவு செஞ்சு என்ன மறந்துடு. ஆட்டுக்கார மனசுல இடம் இருக்கான்னு கேட்ட அவன் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனா என் மனசுல நிறைய இடம் இருக்கு. நீ ஆடலாம், ஓடலாம், ஸ்டெஃபிகிராப் ஸ்டைல்ல டென்னிஸ் கூட விளையாடலாம். எப்படிமா கோயிலு வசதி? கை கொடு கை கொடு காவேரி.
கவரி, நான் சொல்றது கேளு, கையை கொடு. முடியாது. சொல்றது கேளு, கையை கொடு. உங்க மனசுல தான் எனக்கு இடம் இல்லையே, அப்புறம் ஏன் என்ன காப்பாத்துறீங்க? உங்க மனசுல எனக்கு இடம் இருந்தா கை கொடுங்க, இல்லைன்னா இப்படியே என்ன சாக விட்டுறீங்க. என் மனசு உனக்கு இடம் இருக்கு, அதுல நீ மட்டும்தான் இருக்க. கையை கொடு.
அம்மா, நம்ம எஸ்டேட்லாம் சுத்தி பார்த்தியா? உனக்கு பிடிச்சிருந்ததா? ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அந்த ஜமக்கால பாறை, வெள்ளி அருவி, நம்ம எஸ்டேட் ரவுண்ட் பங்களா எல்லாமே அற்புதமா இருந்துச்சு. இவ்ளோ அழகான சூழ்நிலையை விட்டுட்டு இந்த சிட்டில அடைஞ்சு கடந்தோமேன்னு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. உட்காருமா. என்னமோ கிராமம்னா போக கூடாத இடம் நினைச்சே இப்ப பாத்தியா நீயே ஆகா ஓஹோன்னு சொல்ற. சிட்டியை விட கிராமம் தாம சுத்தம். அங்க இருக்கிற ஜனங்களோட மனசு சுத்தம். அதனால தான் உங்களுக்கு பிளட் பிரஷர், கேன்சர் இந்த மாதிரி வியாதி எல்லாம் வரதே. வாட்டர் ஃபால்ஸ்ல குளிச்சிட்டு இருந்தப்போ ஒரு பியூட்டிஃபுல் ஃபோக் சாங் கேட்டேன். அந்த சாங் என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. அந்த பாட்டை விட அந்த பாட்டை பாடின முத்துவேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவரோட திறமை, நேர்மை, மனிதாபிமானம் இதெல்லாம் என்னால வாழ்க்கை பூரா மறக்கவே முடியாது டாடி. இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் எனக்கு வாழ்க்கை துணையா வரணும்னு என் மனசு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கு டாடி. சின்ன வயசுல இருந்தே நான் உங்ககிட்ட எதையும் கேட்டதில்ல. நீங்களும் என்னை கேட்கிற நிலையில வச்சதில்ல. இப்ப கேக்குற அந்த ஃபோக் சிங்கர எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிளீஸ் நீங்களும் சேர்த்து வைங்க டாடி. உன் விருப்பத்துக்கு மாற நான் என்னைக்குமா நடந்திருக்கேன். உன் விருப்பம் தான் என் விருப்பம். சந்தோஷம் தானே? தேங்க்யூ வெரி மச். என்னதான் நமக்கு பணம் வந்தாலும் இன்னமும் பந்தியில தனியா உட்காந்து சாப்பிடுற எண்ணம் தான் பண்ணாம நம்ம கூட சம்மந்தம் பண்ண அவங்க சம்மதிப்பாங்களா? நான் எவ்வளவு சொல்லி பார்த்தமா கேட்காம வாழ்ந்தா உன்னோட தான் வாழ்வேன், இல்ல செத்து போயிடுவேன்னு பிடிவாதமா சொல்லிடுச்சு. சொல்றதுக்கும் கேக்கிறதுக்கும் நல்லா இருக்கிற மாதிரி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா என்னை விட சந்தோஷப்பட போறவ வேற யாருப்பா இருக்கா? இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு. அது ஒண்ணும் இல்லம்மா, எதுக்கு நம்ம முறையா போய் காவிரிய பொண்ணு கேட்டா நல்லா இருக்கும். இம்புட்டு தூரம் நடந்த பிறகு இதுல யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? நம்ம முத்துவுக்கு அந்த பொண்ணுதான் வரணும்னு ஆண்டவன் எழுதி வச்சிருந்தா அது மாத்திரத்துக்கு யாரால முடியும்? இந்த பாரதாயி இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு, முத்துவ கூட்டிக்கிட்டு போய் பேசி முடிச்சிட்டு வந்துரு. சரிங்க. வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க. என் பொண்ணு எல்லாத்தையும் சொன்னேன். திறமைசாலியான ஒருத்தருக்கு என் பொண்ணு கொடுக்கறது நினைச்சு நான் பெருமைப்படுறேன். பெரிய இடம், சாதி சனம் எல்லாம் ஒத்துக்குவாங்களான்னு கேட்டேன். எல்லாம் நாங்க பேசி முடிவு பண்ணிட்டோம், நீ பேசாம வான்னுட்டான். ஜாதி சமயம் எல்லாம் நான் பாக்குறது இல்லைங்க, எல்லாம் ஒரு ஜாதி தான். என் பொண்ணுக்கு உங்க பையனை பிடிச்சு போச்சு, கட்டிக்கிட்டா அவரை தான் கட்டிவேன் முடிவா சொல்லிட்டா. ரெண்டு மனசு ஒத்து போன பிறகு அதை மாத்த முடியுங்களா? அதனாலதான் கட்டி கொடுக்கலாம் நானும் முடிவு பண்ணிட்டேன். ஆமா, சம்பந்தி வரல? அவரு பட்டாளத்துல இருக்காருங்க. அதனால என்ன, பரவாயில்ல, நல்ல நேரத்துல நாமளே பேசி முடிவு எடுப்போமே. அடிய தெய்வானே, பட்டாளத்துக்கு போனவன் பாடலையே செத்து போயிட்டான்னு முடிவு பண்ணிட்டேடி பாடி. கண்ணே முத்துவேலு, நான் பெத்த மவனே, உனக்கு கல்யாணம்னு ஒரு கடுதாசு போட்டிருந்தா காஷ்மீர்ல இருந்தா கூட காக்கா மாதிரி பறந்து வந்திருப்பேனடா. என்ன கேட்காம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியடா? டேய் உங்க அப்பன்டா, உன் கல்யாணத்தை பாக்குற பாக்கியம் கூட எனக்கு இல்லையடா. கூடி வர நேரம் எல்லாமே சேர்ந்து வரும்னு சொல்லுவாங்க, அது சரியா போச்சு. நீங்க வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம், அதான் உங்க புருஷன் நேர்ல வந்துட்டேன். நீங்க தானே உங்க வீட்டுக்கார பட்டாளத்துல இருக்காருன்னு சொன்னீங்க? அவரு உரிமையோட உருத்தோட வந்து பேசுறாரு, இந்த நேரத்துல இல்லைன்னு சொல்றீங்களம்மா? ஐயோ, என் புருஷ பட்டாளத்துக்கு போலங்க, நான் சொல்றது கேளுங்க. இவன் என் புருஷ இல்ல. உங்க புருஷ யாருமா? ஏமா பேசாம இருக்க சொல்லுமா, அப்பா யாருமா சொல்லுமா. அடி பாவி, தொட்டு தாலி கட்டின புருஷ, குத்துக்கல்லாட்டு உட்கார்ந்து இருக்க, நீ புருஷன் இல்லைன்னு சொல்லிடி. நீ நல்லா இருப்பியா பாவி? முத்துவேலை நீயாவது கொஞ்சம் சொல்றா. இவன் மூஞ்சில எச்சைக்காரி துப்புற மாதிரி, ஏன் அப்ப யாருன்னு சொல்லுமா சொல்லுமா. என்ன பண்ணிச்சிருப்பா அவர்? யாருன்னு என்னால சொல்ல முடியாது. சாபாஷ், இவனை எவனுக்கு பெத்தேனே உனக்கு சொல்ல தெரியல. அப்படிப்பட்ட கேவலமான குடும்பத்துல பிறந்த ஒருத்தனுக்கு என்கிட்ட சம்மந்தம் பேச வந்திருக்கியா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது.
ஓடி வெளியே. என்ன சொன்ன? சார், நீங்க யாரோ நான் யாரோ, நல்ல நேரத்துல வந்து என் மானத்தையும் குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்திட்டீங்க சார். நீங்க நல்லா இருக்கணும். பொண்ணு கேட்டு வந்தவன் குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வீட்டுக்குள்ள நுழைய கூட தகுதி இல்லாத ஒரு ஆட்டுக்கார பையன், அப்பம் பேர் தெரியாத அசிங்கம் பிடிச்சவன், அவன் குடிசைக்குள்ள உங்க குடும்ப கௌரவம் போயிடக்கூடாது பாருங்க. அதனால்தான் ஃபாரஸ்ட் ரேஞ்சரா இருந்தனா பட்டாளத்தன வேஷம் போட்டு வந்தேன். பாருங்க, நல்லா பாருங்க. தம்பி, நீ செஞ்ச இந்த உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பார், இனிமே நீ காட்லி மட்லி அலையக்கூடாது. என்னுடைய ஃபேக்டரி, என்னுடைய எஸ்டேட், எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். உன்னை பரிபூர்ணமா நம்புறேன் தம்பி, உன்னை பரிபூர்ணமா நம்புறேன். பொண்ணு கேட்டு போன இடத்துல என்னை கட்டி போட்டு அடிச்சிருந்தா கூட நான் பொறுத்து இருந்திருப்பேன். அப்பம் பேர் தெரியாதவன் கேட்டுட்டா, அதைத்தான் என்னால பொறுத்துக்க முடியல. இப்ப சொல்லுமா, என் அப்ப யாரு? கேமம் மறைக்கிற சொல்லுமா? முழுசு நினைஞ்ச பிறகு புக்காடு எதுக்கு? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு தாயே, சொல்லுமாண்ணா. வயசு புள்ள வாய் விட்டு கேட்டதுக்கு அப்புறமும் சொல்லாம இருக்கிறது நல்லது இல்லம்மா, சொல்லு தாயே. நுழைய கூடாத இடம்னு மனுஷன் நினைச்சாலும் நுழைஞ்சுதான் ஆகணும்னு கடவுள் நினைக்கிறார். அதான் இந்த மத்திய நேரத்துல மழை பெய்யுது. உட்காரு. பரவாயில்லைங்க, சும்மா உட்காரு. வேண்டையா, வெட்கப்படாத உட்காரு. தெய்வான, நீ ஏழை வீட்டுல பிறந்தாலும் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? உன்னோட அமைதியான முகம், குழந்தைத்தனமான சிரிப்பு, செங்கரும்பாய் நிக்கிற தெம்மாங்கு பாட்டு என்ன சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. நீயே எனக்கு சம்சாரமா வர, நான் கொடுத்து வச்சிருக்கணும், உனக்கு இஷ்டம் தானே? ஒரு மாதிரியா இருக்க? மனசு சரியில்லைங்க. ஏன், என்னாச்சு? நான் ரெண்டு மாசமா முழுகாம இருக்கேன். அப்படியா? சந்தோஷமான விஷயம் தானே, இதுக்கு ஏன் வருத்தப்படுற? கழுத்துல தாலி இல்லாம வயித்துல ஒண்ணு சுமந்துகிட்டு இருந்தா ஊர் உலகம் ஒரு மாதிரி சொல்லுங்க. நீ என்ன சொல்ற? பணக்காரங்க தவறிட்டா குத்தம் இல்லைங்க, ஆனா ஒரு ஏழை தவறிட்டா அவளை தரம் கெட்டவன் பட்டம் கட்டி பொட்டு கட்டி பொது இடத்துல வைக்காத குறைய ஏசுவாங்க. அந்த நினைப்பு தாங்க என்ன வாட்டிக்கிட்டு இருக்கு. இனிமே உனக்கு இந்த கவலை வேண்டாம். இந்த நிமிஷத்துல இருந்து நீ இந்த ரத்ன சபாபதியோட சம்சாரம், கூடிய சீக்கிரமே இந்த ஊரடியும் உன் கழுத்துல தாலி கட்டுறேன். சந்தோஷம் தானே? ஏற்படுத்தி சொத்துக்காக ஒழுங்கு மரியாதையா ஊரை விட்டு ஓடி போயிடு.
இல்ல நீ மட்டும் இல்ல அவனும் உசோட இருக்க மாட்டான் மரியாதை ஓடி போயிடு ஐயா உங்க சொத்துக்கோ உங்க பணத்துக்கோ ஆசைப்பட்டு நான் அவரை விரும்பல அந்தஸ்து பார்த்து அவரை என்ன விரும்பல ஏதோ நடக்க கூடாது நடந்துடுச்சு அதுக்கு தண்டனையா நான் வேணா இந்த ஊரை விட்டு போயிடுறேங்க அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க அன்னைக்கு நான் இருந்த நிலைமையில அந்த பணக்கார கும்பலை எதிர்த்து என்னால வாழவும் முடியல அவர் கொடுத்த கருவை அழிக்கவும் மனசு வரல என்னால உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னுதான் நான் அந்த ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன்ப்பா நடுத்தருவுல நாதியத்து கிடத்த எனக்கு ஐயா தான் தெய்வ மாதிரி ஆதரவு கொடுத்தாருப்பா வீதி விட்ட வழி நடக்கட்டும்னு வளர்த்த ஆளாக்கிட்டப்பா பெத்தவர் இருக்கும்போது பொட்டு அழிக்கவும் முடியல பொட்டு இருக்கும்போது பெத்தவர் இல்லைன்னு சொல்லவும் முடியலப்பா அதனால்தான் உங்க அப்பா பட்டாளத்துல இருக்காருன்னு சொன்னேன் அந்த நாயி உன்னை சோரம் போனவன் சொன்னான் நீ சோரம் போனவன் இல்லம்மா ஏமாத்தப்பட்டவ உன்னை ஏமாத்தினவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன் முத்துவேல வேண்டாப்பா இல்லம்மா அவனை இப்பயே பார்க்கணும் முத்துவேல விடுஞ்சு பெற பாத்துக்கலாம்ப்பா அம்மா முத்துவேல அம்மா சொல்றத கேளு காலையில பாத்துக்கிறான் அப்பா மனித வாழ்க்கைக்கு பணம் அந்தஸ்து ஜாதி மதம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைன்னு சொன்னீங்களே இப்ப ஏப்பா இந்த வித்தியாசம் பாக்குறீங்க பிறப்பால எல்லாருமே ஒண்ணுன்னு சொன்ன நீங்க இப்ப ஏன்பா பேதம் பாக்குறீங்க உயர்ந்தவரானாலும் தாழ்ந்தவரானாலும் போடுற ரத்தம் ஒண்ணுன்னு சொன்ன நீங்களாப்பா இப்படி மாத்தி பேசுறீங்க பணம் அந்தஸ்து ஜாதி மதம் இதெல்லாம் தேவையில்லைன்னு தான் சொன்னேன்னே தவிர எப்போது கௌரவம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கனா என் பொண்ணு ஒரு ஏழைக்கு மனைவியாகிறது நான் விருக்கல ஆனா எவனுக்கு பிறந்தானே தெரியாத ஒரு கேவலமான பிறப்புக்கு மனைவியாகிறத தான் என்னால சகிச்சுக்கவே முடியல அவர் எப்படி பிறந்திருந்தா நமக்கு என்னப்பா அவர்கிட்ட நல்ல மனசு இருக்கா நல்ல குணம் இருக்கா கட்டினவள கால பூரா காப்பாத்து வரான்னு பாருங்கப்பா நீயும் அவளாச்சே அப்படித்தான் சொல்லுவேன் பாருமா நாம் பெத்த மக இன்னார் மகனோட வாழறான்னு ஊர் உலகம் சொல்லணுமே தவிர அப்பன் பேர் தெரியாதவனோட வாழறான்னு சொல்ற நிலைமை வந்துடக்கூடாதுமா அதனாலதான் சொல்றேன் அவங்களுக்கு நமக்கு ஒத்து வராது தயவு செய்து அவனை மறந்துடு என்ன மன்னிச்சிருங்கப்பா முத்து வேலை இல்லாம என்னால வாழவே முடியாது நான் இவ்வளவு சொல்லியும் இதுதான் உன் முடிவுன்னா உன் கையாலேயே கொஞ்சம் விஷத்து கொடுத்த என்ன கொண்டுடும் என்ன கொண்டுட்டு அந்த அசிங்கம் பிடிச்சவனோட போய் வாழ்க்கை நடத்து ஏமா நிக்கிற போ போய் விஷத்தை எடுத்துட்டு வா வர வர இந்த வீடியோ கரங்கள நம்ப முடியல இது கரெக்டா இருக்கான்னு பாத்துடணும் என்னடா அது இந்த அடிக்கிற வேலை வச்சுக்கிறாதீங்க ஒரு படத்தோட நீளம் 14000 அடி அதுதான் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பிரிச்சு போட்டு அளந்து பாத்துட்டு இருக்கியா ஐயா அண்ணா நீங்க ஏமாந்துட்டீங்க என்னடா ஏமாந்துட்டேன் இதுல படமே தெரியல படம் இதுல எப்படி படம் தெரியும் வாங்க நான் கிட்ட எங்க ஊர்ல 5 பைசா கொடுத்து பிலிம் வாங்கி பார்த்தேன் அதுல படம் தெரிஞ்சதே டேய் அது பிலிம் தெரியும்டா இது டேப் தெரியாதரா தெரியாதா ஏண்டா இந்த ஒண்ணே தான் பிரிச்சே இல்ல நிறையவா இது 10வது கேசட்னே ஐயோ ஏற்கனவே 1500 இதுல ஒரு 5000 பாக்கி வச்சிட்டே நீ ஏய் 6700 பாக்கி கொடுத்துட்டான்டா நீ போணும் அது கிடக்கட்ட இது என்ன இது இது நீயா 6501 வச்சுக்கங்க நானே பார்த்தேன் இல்லடா போட்டு செக் பண்ணி பார்க்கறேனே அதானே கேட்ட இந்த மாதிரி பிரிச்சு செக் பண்ண மாட்டியா இந்தா இத ஒழுங்கா செக் பண்ணு புது படம் கூட்ட நிறைய வரும் சவுண்ட் கூண்டு கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணிராத நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கறேன் சரி அம்மா இது என்ன படம் இது பேய் படம்னே பேய் படத்துல என்ன கலக்க மாட்டற அதிரடா Thank you.
நேரத்துல பாம்படுத்து போட்டு ஆப் பண்றா. ஆமா அசையாதீங்க, அசைஞ்சா உனக்கு முட்டையும் பாலும் வாங்கி வச்சிடுறேன். அவனை ஒரே படம் போட்டுரு, அவன் செத்துருவான், இந்த கடைக்கு நானே முதலாளி ஆயிடுவேன். அந்த எகத்த விட்டு பொண்ண நானே கட்டிக்கிடுவேன். எப்படியாவது போட்டுரு. பாம்புடா ஆடு பாம்பே விளையாடு பாம்பே 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 பாம்பே. பாம்பு புடுறா. என்ன பாம்புக்கு ரெண்டு பிஸ்கட் போட்டா சாப்பிட்டு போயிருமில்ல? அது என்ன நாயாடா பிஸ்கட் போறையெல்லாம் திங்கிறதுக்கு பாம்புடா புடுறா. சரி நான் புடிச்சிடுறேன். இந்த 6500 உன்ன கழிச்சிருங்க, நான் புடிச்சிடுறேன். டேய் நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். நீங்க கழிச்சிருங்க, நான் புடிச்சிடுறேன். அடே நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். நீங்க கழிச்சிருங்க, நான் புடிக்கிறேன். நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். டேய் என்னடா ரிவர்ஸ்ல போற? அசஞ்சிராதீங்க அசஞ்சிராதீங்க. ஓடியாங்க ஓடியாங்க அண்ணமல பாம்பு, ஓடியாங்க ஓடியாங்க அண்ணமல நல்ல பாம்பு ஓடியாங்க. வாங்க அங்கயா, இங்க பாருங்க. ஓ இதுவா பாம்பு? டேய் என்னடா பாக்குறீங்க? அவனா ஒருத்த புடிங்கடா. பாக்கத்தான் வந்தோம், புடிக்க வரல. பாத்துட்டீங்கல்ல ஆளுக்கு நல்ல இடங்க. டேய் நான் இந்த வித்தியா காட்டுற கலெக்ஷன் பண்றேன். நான் உன் கடனை கட்டவனா? அதுக்கு தான் பக்கத்து ஊர்லாம் சொல்லி விட்டுருக்கேன். நீ கலெக்ஷன் பண்ற நேரமாடா இது. ஐயோ பாம்பு, ஐயோ பாம்பு. மொட்ட மண்டைய கொஞ்சம் விட மாட்டேங்கிறானே. என்னையா மாரிமுத்து? ஐயா குத்தகம் எல்லாம் வந்துருச்சா? வருஷத்துக்கு ஏக்கருக்கு 20 மூட்டை கொடுங்கங்க. இந்த வருஷம் 10 மூட்டை தான் கொடுத்துருக்காங்க. என்னையா விளைஞ்சது 10 மூட்டை இந்த நிலமையில ஏக்கருக்கு 20 மூட்டை எப்படிங்க கொடுக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. 10 மூட்டை நல்லா இங்க ஒப்படைச்சாகணும், இல்ல நிலத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிரு. ஐயா இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க ஐயா. ஆமாங்க ஐயா, வானம் பெய்யல விளைச்சல் இல்ல, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு குத்தைய கொஞ்சம் குறைச்சுக்கோங்க ஐயா. ஏய் பஞ்ச பாட்டு பாடுறத விட்டுட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போங்கடா. சலம்பல் பண்ணாம போங்கய்யா, போங்க போங்கய்யா. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? எனக்கு அப்ப வேணும். என்ன சந்தையில ஆடு வாங்குற மாதிரி கேக்குற? உங்க அம்மா கிட்ட போய் கேளு, தெரிஞ்சா காமிப்பா. எங்க அம்மா கிட்ட கேட்டு தாண்டா நான் இங்க வந்திருக்கேன். அந்த ஆள் உள்ளதா இருக்கான், கூப்பிடுறான். யாருப்பா நீ? உனக்கு என்ன வேணும்? எனக்கு அப்பா வேணும். 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்களால ஏமாத்தப்பட்ட எங்க அம்மாவுக்கும் அவங்க வச்சிருக்க குங்குமத்துக்கும் நியாயம் வேணும். நீ தெய்வானோட மகனா? அந்த தெய்வத்தோட மகன் தான். பணக்கார திமிரு, அந்த திமிர்ல வந்த பாசம், அதை வச்சு நீங்க எங்க அம்மாவுக்கு செஞ்ச மோசம், இதெல்லாம் இந்த ஏழைய கொஞ்சம் கொஞ்சமா எரிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க நல்லவரு, பாச நேசத்துக்கு சொந்தக்காரன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அது உண்மைன்னா இன்னும் 2 நாள்ல நீங்க தான் எங்க அப்பான்னு இந்த ஊர் அறிய சொல்றீங்க. இல்லன்னா உங்களை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு நடுத்தெருவுல இழுத்துட்டு போய் முச்சந்தில நிக்க வச்சு சொல்ல வைப்பேன். அம்மா அம்மா முத்துவேலு. பாப்பா அப்பா பாத்தியா? பாத்தம்மா. நல்லா இருக்காங்களா? சிங்கம் மாதிரி இருக்காருமா. அந்த காலத்துல அவர் நடந்து வந்தா பெரிய குளம் பெரிய தேரு நடந்து வரா மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. கட்டுனா அவரைத்தான் கட்டுவேன்னு நாத்து நடுறவள்ல இருந்து நாட்டை ஆள்ற வரைக்கும் நான் நீன்னு போட்டி போடுவாளுக. அம்புட்டு அழகா இருப்பாங்க. இப்போ லட்சணமா தான் இருக்காரு, தலையில தான் கொஞ்சம் லேசு பாசம் நினைச்சிருக்கு. அது இருக்கட்டும்பா, அவரை நீ எதுவும் மரியாதை குறைவா பேசிப்பிடலையே. மரியாதை கெடுற மாதிரி நான் எதுவுமே பேசல. எங்க அம்மாவுக்கு நல்ல பதில சொல்லனா மரியாதை கெட்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பாக்குறது நல்லவரா தெரியறாரு, என்ன செய்யறாருன்னு பாப்போம். நல்லது நடக்கணும்னு விதி இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாப்பா சாப்பிடலாம். தாலி ஒண்ணுதான்னு இம்புட் நாளா நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப இன்னொரு தாலிக்கு ஒருத்தி வந்துட்டா. ஓடுற தண்ணில ஒதுங்கின விதை எங்கேயோ முளைச்சு இப்ப இந்த பரம்பரைக்கு வாரிசா வந்திருக்கு.
அவனும் அவளும் உயிரோட இருந்தா நம்ம வாழ்க்கையே நாசமாயிடும். அதனால யாருக்கும் தெரியாம அந்த ரெண்டு சனியன்களையும் வீட்டோட எரிச்சு சாம்பல் ஆக்கிடுங்க. இப்பவே போய் அவங்க ரெண்டு பேரையும் இருக்கிறோம் தெரியாம பொசிக்கிட்டு வந்துடுறோம். இருக்காரு, வாங்க வாங்க சார். வணக்கம் சார். வணக்கங்க ஐயா. இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு நம்ம ஊர்ல சாரல் விழா ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு நீங்க தான் தலைமை தாங்கணும்னு கமிட்டி மெம்பர்ஸ் கூப்பிடுறாங்க. இப்போ விழாவில் கலந்துக்கிற அளவுக்கு என் மனநிலை சரியில்லை. நீங்க வேற யாரையாவது அரேஞ்ச் பண்ணி கூடாதா? சாரி சார், நீங்க தான் கலந்துக்கிறீங்கன்னு விளம்பரம் எல்லாம் பண்ணிட்டோம். நீங்க வரலன்னா நல்லா இருக்காது சார். ஓகே, நான் ட்ரை பண்றேன். ட்ரை பண்றேன்னு சொல்லாதீங்க, வரேன்னு சொல்லுங்க ப்ளீஸ். சரி வரேன். சொல்ல
கண்விழித்து பொன்மாலை சேருதம்மா. பாவி, நம்ம குடும்பத்தோட மான மரியாதை எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல கெடுத்துட்டியே. தாய் இல்லாத பொண்ணாச்சின்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு. இப்படி எல்லாம் நடப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை வளர்த்து ஆளாக்கிருக்கவே மாட்டேன். போன ஜென்ம பாவமோ என்னமோ எனக்கு பொண்ணா பிறந்து இப்படி மானத்தைய வாங்கிட்டியே. சுந்தரம் ஐயா, இனி எக்காரணத்து கொண்டு காவேரி இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. என் உயிரை கொடுத்தாவது காவேரி வீட்டை விட்டு போகாதபடி நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, உங்க அனுமதி இல்லாம காவேரி கிட்ட யாருமே பேசக்கூடாது. உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு தான் அன்னைக்கு என்னோட சொத்து எஸ்டேட் ஃபேக்டரி எல்லாத்தையும் பாதுகாக்கிற பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சு இன்னைக்கு என் பொண்ணை உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. பர்மா, உன் வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு நினைப்பு இருந்தா அவனை மறந்துடு. என்னம்மா கோயில், நீ என்ன விட்டு வேலைக்கு போகணும்னு பார்த்த, ஆனா நான் உன்ன நெருங்கி வந்துட்டு இருக்கேன். ஏய், உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டப்பாடு, மைண்ட் இட். இருபத்தஞ்சு வருஷமா நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வரவாசு போய் வாழ்ந்து காட்ட இந்த உத்தமிய உரு தெரியாம ஆக்கிட்டீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்களா?
நாங்க வந்து உங்ககிட்ட என்னைய கேட்டோம்? சொத்தை கேட்டமா, சொகத்தை கேட்டமா, ஆஸ்தி அந்தஸ்தை கேட்டமா, என்னைய கேட்டோம்? எவனுக்கு பிறந்தவன் தெரியாதவன் எல்லாருமே கேவலமா பேசுறாங்க. அந்த களங்கட்டை போக்க வந்தீங்களே, கருமாறி கணிச்சிட்டீங்களேயா? நீங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஆத்தா துடிச்சா மாதிரி நீய துடிக்கிற காலம் வந்துருச்சியா? வந்துருச்சு. எரிய நெருப்புல உடம்பெல்லாம் தீஞ்ச போக்கூட தான் கண்முடறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு தடவை பாக்கணும்னு சொன்ன அந்த பத்தினி தெய்வத்தை பலி வாங்கிட்டீங்களா பாவீங்களா? அம்மா அம்மா பாருமா, இத்தனை வருஷமா உன் மனசுல வாழ்ந்துட்டு இருந்த அந்த பாவி உன் முன்னாடியே இருக்கான். பாருமா பாருமா. அம்மா தெய்வான தெய்வான ஒரு ரத்தனம் வந்திருக்கம்மா, பாருமா. நல்லா இருக்கீங்களா? காலம் பூரா என் கூட உன்னை வச்சு காப்பாத்தணும்னு நினைச்சேன், நீ ஊரை விட்டு போயிட்ட. உன்னை எப்படியாவது பார்க்கணும்னு நான் எங்கெல்லாம் தேடின தெரியுமா? உன்னை இந்த நிலைமையில பார்ப்போன்னு நான் கனவுல கூட நினைக்கலம்மா. எல்லாரும் நல்லா கேட்டுங்க, தெய்வானைய மனைவி, அவ வயித்துல பிறந்த முத்து என் வாரிசு. என்னைக்காவது ஒரு நாள் உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், பார்த்துட்டு உங்க கையால பூவ பொண்டு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். பொண்ணு கேட்டு போனீங்க, அப்ப பேர் தெரியாதவன் சொல்லி பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க தான் உங்ககிட்ட எப்படியாவது பேசி நம்ம முத்துவேலுக்கு அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணுங்க, செய்வீங்களா? அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட நான் பேசி முடிச்சிடறேன், நீ கவலைப்படாதம்மா. அம்மா கையெடுத்து கும்பிட வேண்டிய தெய்வத்தை எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டீங்களா? நீங்களா மனுஷங்களா இல்ல பேய்களா? செய்யறதையும் செஞ்சுட்டு இப்படி அரக்கத்தனமா நிக்கிறீங்க. அடி பாவி, அந்த புண்ணியவதி உங்ககிட்ட என்ன கேட்டா? சொத்தை கேட்டாளா இல்ல சுகத்தை கேட்டாளா? தான் வயித்துல வளர்ந்த வாரிசுக்கு ஒரு அர்த்தம் வேணும்னு கேட்டா, அது கூட பொறுக்காம ஒரு பொம்பளன்னு கூட பார்க்காம அவளை பொசுக்கிட்டிய, நீங்களாம் வணங்குவ? காதலிச்சவனை மனசுல வச்சுக்கிட்டு அவன் கருவை தான் வயித்துல சுமந்துகிட்டு வாழவும் முடியாம சாகவும் முடியாம வெறும் பூவையும் பொட்டையும் தான் புருஷனா நினைச்சுக்கிட்டு 25 வருஷமா தியாக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த தெய்வத்தை அநியாயமா கொன்னுட்டியடி. மனைவிங்கிற அந்தத்தோட என் மனசுல வாழ்ந்துகிட்டு இருந்த தெய்வானை எங்கேயோ இருக்கு. உன் கழுத்துல தாலின்னு ஒண்ணு கட்டிட்டேமேங்கிறதுக்காக என் இதயத்தை இரும்பாக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை நரக வாழ்க்கை. நீ பெத்த பிள்ளைங்க எல்லாம் நல்ல பாம்பு குட்டிங்க, நீங்க செஞ்ச பாவம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தீராது. இப்பவே போய் முத்துவேலு காலில் விழுந்து நாங்க செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேளுங்க. ஓடி போங்கடா, ஓடி. என்ன என்ன இதெல்லாம்? பொண்ணா பிறந்தவ, வீடு வாச காடு கரை எதை வேணா விட்டு கொடுத்துருவா, ஆனா புருஷனை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டா. எங்க என் தாலிக்கு பங்கம் வந்துருமோன்னு பயந்துதான் செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சுட்ட, என்ன மன்னிச்சிருப்பா? எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்டா போன வருஷம் திரும்பி வந்துருமா?
இனிமேலாவது சுயநலத்துக்காக அறுவாளை தூக்காதீங்க. முத்து, உனக்கும் தெய்வானைக்கும் செஞ்ச துரோகத்துக்கு பிராய்ச்சித்தமா இந்த சொத்தை பூரா உன் பேர்ல எழுதியிருக்கேன். இனிமே நீதான்ப்பா இந்த குடும்பத்துக்கு மூத்த வாரிசு. இந்த அப்பா பத்திரம் சொத்துக்காக சொந்தம் கொண்டாடவன் நான் இல்ல. இந்த உடலே ஒரு நாள் இல்லைங்கிறப்போ சொத்து எதுக்கு? நீங்களே வச்சுக்கோங்க. என்னங்க, நீங்களாவது சொல்லுங்க. முத்து, இதுவரைக்கும் ஆணவக்காரியா இருந்த இவ தான் தவற உணர்ந்து அடங்கி ஒடுங்கி தெருநாயை விட கேவலமா உன் முன்னாடி தலைகுனிந்து நிக்கிறா. பத்திரத்தை வாங்கிப்பா. தலையத்தை தனியா எழுதிருந்தாலும் என் உடம்புல ஓடுற ரத்தம் உங்களோட தானே. வாங்கப்பா, வாங்க போலாம். ஏண்டா, எதுக்கு தாத்தாவுக்கும் பாட்டிக்கு 60 கல்யாணத்துக்கு இவ்வளவு தண்ணி ஊத்துறாங்க அண்ணே? 60 ஓட தண்ணி ஊத்துறது ரொம்ப விசேஷம். யார் ஊத்துறாங்களோ அவங்களுக்கு ஆயுஸ் கட்டியா இருக்கும், சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். அப்படியா? ஏண்டா மூச்சு விட்டு ரெண்டு பேரையும் விளக்குற, தள்ளி உட்கார. 59 கூட ஊத்தியாச்சு, இன்னும் யாராவது ஒருத்தர் வாங்க. இந்த இவர் ஊத்துவாரு. நமக்கு இது கிட்ட வம்பு. அண்ணே, பொண்ணு பாட்டிக்கு சொந்தம், சீக்கிரம் ஊத்துங்க, உறவு நெருங்கும். அண்ணே, குடத்தை வைங்க, அண்டாவில ஊத்துங்க, அப்பதான் விசேஷமா இருக்கும். அவ்வளவு பெருசா இருக்கா? பரவாயில்ல, ஊத்துங்க. இந்தாங்க மாலை. தாத்தா, நீயும் பாட்டி நீடூழி வாழ்க. ஐயோ, நான் இல்லைங்க, நான் கொல்லலைங்க. அப்பா, அம்மா, வாழ வேண்டி இவங்களை கொன்னுட்டானே. நல்லா குத்துங்க, நுங்கணும் நுங்க. என்ன அநியாயமா கொன்னுட்டீங்க? யாரு? நானு. 60 கூட தண்ணி ஊத்துன என்ன கட்டியா இருக்கும்? அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்களும் கல்யாணம் நடக்கும். அப்புறம் உறவு நெருங்க. அப்புறம் அப்புறம் கிக்கி 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 ஐயோ. இல்லடா, எங்க வந்த? மாமனார் வீட்டுக்கு மருமக வர்றது ஒண்ணு புதுசு இல்ல. வாய்க்கொழுப்பா பேசாத, படவழிய. கத்தாதீங்க. இந்த வயசான காலத்துல ரத்த கொதிப்பு வந்துரு போது. அப்பம் பேர் தெரியாதவனு காரணம் காட்டி காவேரி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. இப்ப நான் எங்க அப்பாவோட வந்திருக்கேன். அப்பா வாங்கப்பா. ஓ மகனா? ஆமா, என் மூத்த மகன். இந்த கல்யாணம் நடக்காது. வெண்ண திரண்டு வர நேரத்துல தாழி உடைஞ்ச மாதிரி ஆயி போச்சு. என்ன சொல்றீங்க? என் பொண்ணு ஆசைப்பட்டாளேங்கிறதுக்காக நான் ஜாதிய பார்க்கல. குலம், கோத்திரம், அந்தஸ்து, அரண்மனை எதையுமே எதிர்பார்க்கல. வர்ற மாப்பிள்ள நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனா மட்டும் இருந்தா போதுன்னு நினைச்சேன். அதை நிரூபிக்கிறதுக்காகவே நீ உன் பெத்த தகப்பனை கூட்டிட்டு வந்திருக்கேன் நினைச்சா என் பரம விரோதிகளடா கூட்டிட்டு வந்து நிக்கிற. நீ வந்திருக்கிற பெரிய மனுஷனோட பரம்பரை என்ன தெரியுமா? ஒட்டச்சிங்க புடவையை திருடுற பரம்பரை. ஏய் ராமசாமி, வார்த்தை அளந்து பேசு. போது, நிறுத்துதா. பேருக்கு ஒரு பொண்டாட்டி, ஊருக்கு ஒரு வப்பாட்டி வச்சுக்கிற பரம்பரை தானடா உங்களுக்கு. இவனுங்க வண்டவாளம் தெரிஞ்சிருந்து இவனுக்கு என் தங்கச்சி கொடுக்க வந்தேன். இந்த வள்ளாள கண்டத்தான் பரம்பரையை தூக்கி சாப்பிடுற மாதிரி தொடக்கூடாத ஒருத்திய தொட்டுட்டான். அந்த வேதனையை அவமானத்தையும் தாங்க முடியாம என் தங்கச்சி நாண்டுகிட்டு செத்து போயிட்டா. அநியாயமா பேசாத. உன் தங்கச்சி அவசரப்பட்டு எடுத்த முடிவுக்கு நான் என்ன செய்ய முடியும்? யாருக்கு நான் துரோகம் பண்ணேன்? எந்த குடும்பத்தை நான் கெடுத்தேன் சொல்லு. நல்ல காரியத்துக்கு வந்திருக்கமேனு பாக்குறேன். வீணாய் ஆத்திரத்தை கலப்பாத. நீ என்ன சொன்னாலும் சரி, என் பொண்ணை கண்ட துண்டமா விட்டு கடல்ல போட்டாலும் போடுவேன் தவிர உன் மகனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். என்னடா சொன்ன? மரியாதை தெரியாதவங்கிட்ட மோதி உங்க கௌரவத்தை கெடுத்துக்க வேண்டாம். யோ, மண் கோட்டை கட்டினா மழை கொண்டலாம்,
நீ கட்டிருக்கிறது மனக்கோட்டை. எங்க காதல் உண்மையானதுன்னா எந்த ஜென்மத்திலும் உன்னால பிரிக்க முடியாது. வாங்கப்பா வாங்கப்பா. எங்கிட்டேடா சவால் விட்டுட்டு போற? என் பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டுற வரைக்கும் நான் விட்டு வச்சா தானே? என் மனசுக்கு பிடிக்காத ஒருத்த வீட்டுல போய் என் பொண்ணு மருமகளா வாழறத விட என் மனசை புரிஞ்சு நடக்கிற ஒருத்த என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது எவ்வளவு மேல்? என் பொண்ணுக்கு மாப்பிள்ள யாருன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். யாருங்க? நீதான். நான் வந்து உங்க எதை பத்தியும் கவலைப்படாத. வர முகூர்த்தத்திலேயே உனக்கு என் பொண்ணுக்கும் கல்யாணம். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை உடனே கவனி. அம்மா சாப்பிடுங்கம்மா. இப்படி அழுத கண்ணீரோட அல்லும் பகலும் உட்காந்துருந்தா உடம்பு என்னத்துக்குமா ஆகும். சாப்பிடுங்கம்மா. எனக்கு பசிக்கல அம்மா. காலம் ஒரே மாதிரியா இருக்கிறதுல, காத்து ஒரே திசை அடிக்கிறதுல, அந்த கல்லூலி மங்கனோட கனவு பலிக்காதுமா? சீக்கிரமே ஐயா அவனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய காலம் வரும். என்னம்மா கோயில் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? உன்னை அடைஞ்சாதான் சுகம் நினைச்சேன். நீ அடிச்சா கூட சுகமா தான் இருக்கு. பரவாயில்ல, நல்லா அடி. என்னைக்கு இருந்தாலும் கட்டிக்கு போறவன் நான் தானே. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நடத்தி காட்டுறேன்டி. நிலா
யோ கறி கடைக்கற கொஞ்சம் வரீங்கள? என்னடா இதெல்லாம்? இது பட்டுப்படவங்க, அது பழங்க. நான் என்ன ஆட்டு குடல் நான் சொன்னேன், என்ன விஷயம்டா? ஐயா கோமா இருக்கீங்க, நாளைக்கு வரேன். என்ன விஷயம்னு சொல்லிட்டு போ. சொன்னா வெட்டிர மாட்டீங்களே? நீ சொல்றத பொறுத்து இருக்கு. உங்க பொண்ண பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். என்னது? ஏன் பொண்ண பொண்ணு கேட்கவா வந்த? டேய் சாத்ரா கதவை. டேய் ஏன் பொண்ண கேக்குறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? என்கிட்ட ஒன்னே ஒண்ணு இருக்குங்க. என்ன? நான் பிறப்பால உயர்ந்தவன். ஐயா நீ பெரியவரு, ஏங்கல்ல விழ கூடாது, உட்காருங்க. ஏன் இருங்க? நான் தாழ்ந்துட்டேனேப்பா. நீங்க என்ன சொல்றீங்க? காதை குடுப்பா சொல்றேன். ஆமா இவ்வளவுதானா? இதுக்காக எங்க அண்ணன் கட்டிக்கிற மாட்டேன்னா சொல்வாரு. யாரு? எங்க முதலாளி தான். நீ யாருக்கப்பா பொண்ணு கட்டி வந்திருக்க? அட டிவி இன்டெக் வச்சிருக்கற அவருக்கு தாங்க. தம்பி அட என்ன இது? ஆ உன்ன கல்ல விட்டுட்டு முடிச்சிடுறேன். ஒண்ணு அவருக்கு, கமிஷன் எனக்கு. மாப்ள அட என்ன இது? திரும்பவும் கல்ல விழுகிற எந்திரி, முடிச்சிருவோம். என்ன கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே மாமனார் மருமகன் காலில் விடுறான்? ஏதோ பேசி மடக்கிட்டான் போல் இருக்கு. ஏய் மாமனா, நீ அவளை கட்டிக்கிடா. உன்னை நான் வெட்டி அவளை விதவை ஆக்கி அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. ஐய் மாப்ள, ஸ்ட்ரைட்டாவே கேட்கிறேன், கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? ஏய் உன் கல்யாணத்தை ஏன் வீட்டு முன்னாடி பேசி? நீ உன்னை வெட்டிக்கிறேன். மாப்ள மாப்ள யாரியா மாப்ள? அவன் தான் உனக்கு மாப்ள. இல்ல தம்பி, உனக்காக அவர் பொண்ணு கேட்க வந்திருக்காருயா. எனக்காக நீ பொண்ணு கேட்டியா? ஆமா ஐயா. உன்ன புரிஞ்சுக்காம நான் பேசிட்டேன். எவ்வளவு பெரிய தியாகத்தை எனக்காக நீ பண்ணிருக்க, இப்ப சொல்லுடா. பிறப்பால நீ உயிர்ந்து வந்தாண்டா. எனக்கு ஒரு தம்பி இருந்தா கூட அதை செஞ்சிருக்க மாட்டான்டா. மாப்ள சொன்னது அவரு, செய்ய போறது நீங்க. நீங்க பிறப்பால உயர்ந்துட்டீங்க மாப்ள. மண்டை வாழ்க்கிறதுக்கு மாமா. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன சொல்லு? வெக்கப்படாத. அந்த உறவுக்கு பெயர் என்ன? கூச்சப்படாதம்மா. நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணிட்டோம். எங்க சொல்லு. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? என்னங்க ரொம்ப மொள்ளமா பேசுறீங்க? என்னது நான் மொள்ளமா பேசுறேன்னா? நான் கத்திரிந்து கும்பகோணம் கோபுரமா இடிஞ்சு விழுந்திருக்க முடியும். பால நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் தானே நான் குடிக்க முடியும். நீ முதல்ல குடிச்சு சொல்லுங்க என்ன? ஒரு காது கேக்குமா? காது கேட்காதா? நான் ரெடிங்க. சர்பால் அடிச்சு போடுவேன். இவ ரெடியா? நான் ரெடி இல்லையா? இப்ப நான் அதிகாரி கேட்டேன், உறவுக்கு பெயர் என்ன? நான் ரெடி, நீங்க தான் ரெடி இல்ல. ஐயோ ஐயோ, இந்த செவுட்டு முண்டத்தை மொட்டை மொட்டை எனக்கு கட்டி வச்சிட்டாண்டா. இந்த செவுட்டு காதுக்கு ஒரு கிலோமீட்டர் நேரத்துக்கு லோலாக் தோக்குது, அது வேற பாதி காதை மறைச்சிருச்சு. ஐய் உறவுக்கு பெயர் என்ன? நான் ரெடிங்க. டேய் மொட்டை மொட்டையா உன்ன எனக்கு நான் பிச்சிடறேன்டா. என்னங்க பட்டிமன்ற மாட நடத்துறீங்க? ஏண்டா உன் பொண்ணு காது கேட்காதுன்னு சொல்லுங்கடா. முன்னால கண்ணு இருக்கா, காது இருக்கா, கற்பு இருக்கான்னு பாத்துட்டா காதலிக்கிறீங்க? தோல் சிகப்பா இருந்தா போதும், ராஜபாளையம் நாய் கவர மாதிரி கவிடுறீங்க. அதுக்கப்புறம் இதுல வச்சோம் அதுல வச்சோன்னு சொல்றீங்க. தட்ஸ் ஃபைன். என் பொண்ணோட வாழ போறியா இல்லையா? தொலைச்சிருவேன். நோ, திஸ் இஸ் சிட்டிங் ஒன்லி டைவேஸ். டேய் வாழ போறியா இல்லையா? முடியாது. முடியாது முடியாதா? மொட்டை மண்டையா? என்னன்னு ஆச்சு? ஹலோ மைக் டெஸ்டிங், 1 2 3. சுத்தம் நமக்கு இதுதான் சந்திருப்பம். டேய் மாங்கொட்ட தலையா, பணம் கொட்ட தலையா, பண்ணி தலையா, கோவிட் தலையா, நரி தலையா? டேய் நீ என்ன திட்டுறியா வாழ்த்துறியான்னே தெரியல. நீ நல்ல நாள்லயே என்ன வாழ்த்த மாட்ட,
உன் வாய் அசைவில் இருந்தே தெரியுது நீ என்ன திட்டுறேன்னு. எதுக்கு நெட்டையோ குட்டையோ ஒண்ணு ரெண்டு நான் போட்டே வைக்கிறேன். அங்கிள், நீங்க சொன்னபடியே கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். அது சரி. அந்த காளிப்பைய முத்துவேலு, அவங்க அப்பா ரத்ன சபாபதி, இவங்களால எந்த பிரச்சனையும் வராது இருக்கணுமே. அதை பத்தி கவலைப்படாதீங்க. கல்யாணம் நடக்க போற இடத்த அவன் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதபடி அந்த அளவுக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஐயா, யார் மணி? உங்க வருங்கால மாப்பிள்ளையோட மனைவி. அங்கிள், இவ யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த முத்துவேலு உங்க அப்பனு சேர்ந்துதான் ஏதோ ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. பிராமிஸ் அவ யாருன்னு தெரியாது அங்கிள். கூலிக்கு மாரடிக்கிற கூட்டத்தை சேர்ந்தவளா நீ? ஓடி வெளியே. ஐயா, அவசரப்படாதீங்க. நான் அவசரப்பட்டதுனாலதான் இப்ப கண்ணீரோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லைங்க. உங்க பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. உங்களை என் தகப்பனா நினைச்சு சொல்றேன். என்ன நம்புங்க ஐயா, என்ன நம்புங்க. பாவி, நீ இவ்வளவு பெரிய அயோக்கியரா இருப்ப நான் நினைக்கலடா. நல்லவ மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்திட்டீங்கடா. டேய், நீ ஒரு நிமிஷம் இங்க இருக்க கூடாது. போடா வெளிய, போடா. அவ போய் சொல்றா, என்ன நம்புங்க. பேசாத, இந்த கல்யாணமே நடக்காதடா, போடா வெளிய. அடி பாவி, காவேரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு ஆகணும்னு பார்த்தேன், அதை கெடுத்தியே. என்ன சொன்னாலும் சரி, உன் பொண்ணு கட்டல நான் தான் தாலி கட்டுவேன். உடனே ஆடுத பாத்தேன். என்ன சொல்ற? பாரஸ்டாவை சுந்தரத்துக்கும் காவேரிக்கும் கல்யாணம் நடக்க ஏற்பாடு நடந்துச்சு. கடைசி நேரத்துல சுந்தரத்தோட சம்சாரம் வந்துட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட ராமசாமி ஐயா பொண்ணு தர மாட்டேன்ட்டு அந்த ஆத்திரத்துல அவர் அடிச்சு போட்டுட்டு கட்டாய தாலி கட்டுறதுக்காக காவேரி இழுத்துட்டு போறான். அந்த ராமசாமி என்னதான் மானக்கடா பேசியிருந்தாலும் அவன் மச்சான். அவன் குடும்பமான தெருவுக்கு வரத பாத்துட்டு நாம சும்மா இருக்க முடியாது. அந்த சுந்தரத்தன் அடுத்த தெருவுல தூக்கி போட்டு மிதி மிதி மிதிச்சு அந்த பொண்ணை தூக்கிட்டு வா. அடிச்சு கைகால ஓடிங்கடா.
Oh, oh, oh.